அஸ்ஸலாமலைக்கும், வணக்கம் நண்பர்களே. மீண்டும் தனுஷ்கோடி ஃபிஷிங் ட்ரிப்பு வந்திருக்கோம். காலையிலே சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம். நானும் நண்பரும் தான் வந்திருக்கோம். நாங்கள் வரும்போது கடலே ரொம்ப அமைதியாக இருந்தது, காற்றும் ரொம்ப கம்மியாக இருந்தது. நாங்கள் நினச்சது ஒன்று, அன்னைக்கு எங்களுக்கு நடந்தது ஒன்று. அந்த ட்ரிப்பை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நாங்கள் போகும்போது அங்கே யாருமே இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்டனா வந்துட்டாங்க. அதுவும் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, குழந்தைங்களோடு வந்திருந்தாங்க. கடலுக்குள்ளே இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து அது பயமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், தனுஷ்கோடியை பொறுத்த வரைக்கும் எப்போ எந்த நேரத்தில் கிளைமேட் மாறும், அந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருனாலையும் அது வந்து கணிக்க முடியாது. இதை நாங்கள் போய் சொல்லவும் எங்களுக்கு தயக்கமாக இருந்தது. நண்பர்களே, கண்டிப்பாக நீங்களும் தனுஷ்கோடி ட்ரிப்பு வந்தீங்கன்னு சொன்னால், அதுவும் ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்தீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துல இறங்கி குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியோட அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். சரி, நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அப்போ நண்பரை கூப்பிட்டு, வீடியோ எடுங்க நண்பரே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை நண்பரே, இந்த ட்ரிப்பை நானும் நல்லா என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டார். அப்போ தான் இந்த சம்பவம் நடந்தது. 1 kg ப்ளஸ் இருக்கும், பெரிய எம்ஜி ஒன்று பிடிச்சேன். அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. நண்பரை கூப்பிட்டு தான் அந்த வீடியோ எடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் மீன் பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நண்பர் எங்கேயுமே போகலை, பக்கத்தில் இருந்தார். பக்கத்தில் நண்பர் ரொம்ப நேரமாக கை தூண்டி போட்டுட்டு இருந்தார், மீன் எதுவுமே மாட்டலை. அதுக்கப்புறம் ஒரு மீன் மாட்டுச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது கருமுரல். கிட்டத்தட்ட 1 kg இருந்தது. அந்த ட்ரிப்பை அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தார். 5 நிமிஷம் கழித்து ஒரு பாறை மீன் ஒன்று பிடிச்சேன். ஆனால் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கை தூண்டி போகிறதுல நண்பர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்போ தான் இந்த சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. நண்பர்கிட்ட வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் ஃபிஷிங் பண்ணுறதுக்காக லூரை வீசினேன். அப்போ பார்த்தா பறவை வந்து மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. சரி, அந்த பறவை எப்படியாவது பிடிச்சி ஊக்க ரிலீஸ் பண்ணி அந்த பறவை பறக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த பறவையை பக்கத்தில் கொண்டு வந்தேன். ஆனால் பறவை பக்கத்தில் கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. அந்த பயத்தை வெளியில் காட்டிக்கல, ஏன்னா நண்பர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார். மெதுவாக அந்த பறவையை பிடிச்சி எப்படியாவது அந்த ஊக்க கழட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக பறவை கையில் பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறம் ஊக்கை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி பறவை பறக்க வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் என் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ நண்பர் கேட்டார், ரெக்கை எதுவும் உடஞ்சிருமா, பறவை பறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். இல்லை நண்பரே, கவனமாக ஊக்கை கிளட்டி கண்டிப்பாக பறவை பறக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நண்பர்கிட்ட சொன்னேன். எனக்கு அது ரொம்ப புது அனுபவமாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கப்புறம் அந்த ஊக்கை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷமே வந்தது. அந்த பறவையை பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த பறவையோட பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் அந்த பறவையோட பேரை தெரிஞ்சுன்னு சொன்னால் சொல்லுங்கள். நண்பர் சொன்னார், பறக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப சந்தோஷமாக என் கையிலேருந்து அதை ரிலீஸ் பண்ணேன். அது ரொம்ப அழகாக என்னை விட்டு பறந்து போணுச்சு. நாங்கள் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டா இருந்தோம். நான் கூட வருத்தப்பட்டேன், அதுக்கு ரெக்கையில் அடிபட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நல்லா பறந்து போயிடுச்சு. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஊக்கை ரிலீஸ் பண்ணி அந்த பறவையை பறக்க வச்சதில் எனக்கு நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம். பறவையை பார்த்தோம், அது ரொம்ப தூரம் எங்களை விட்டு பறந்து போயிடுச்சு. அதோட டைமாகவும் ஆயிடுச்சு. சரி நண்பரே, இதோட இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நண்பரும் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நானும் நண்பரும் கிளம்பி போயிட்டுருக்கும்போது தான் அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருந்தது. அதை நானும் நண்பர் நின்று வேடிக்கை பார்த்துட்டா இருந்தோம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த காட்சி.
இதே மாதிரி வந்து நம்ம கன்னியாகுமரியில் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் தனுசுக்கோடியிலே நாங்கள் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதோட நானும் நண்பரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் பிடிச்ச மீனை வீட்டுக்கு கொண்டு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை பொறிச்சு சமைச்சு ஃபேமிலியோடு உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.